Hi friends, welcome to Ribbon Style Channel. நாம இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல வந்து நான் gardenல இருந்து vegetable எல்லாம் பறிக்கறதும் அப்புறம் வந்து பாலக்கல வந்து ஒரு ரெசிபி காமிக்கிறேன். பாலக் வச்சு ஒரு வடை பண்றது எப்படினு. சரி நான் இந்த vlog வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. Ribbon Style Channel வந்து நீங்க first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு notification-ல வரும். சரி நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். வடை பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்துறலாம். அதுக்கு வந்து கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். கடலை பருப்பு வந்து இந்த 1 கிளாஸ். கடல பருப்புனா இந்த மாதிரி நம்ம சாம்பார் பருப்பு கிடையாது இன்னொண்ணு அப்புறம் வந்து ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு அப்புறம் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பை க்ளீன் பண்ணி வச்சிரலாம் கடலைப்பருப்பை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு கூட வற்ற மிளகாய் ரெண்டையும் அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலையும் அப்புறம் சோம்பை போட்டுறலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் இத வந்து ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் நம்ம இப்படியே ஊற போட்டுறலாம் mix பண்ணிட்டு ரொம்ப தண்ணி ஊத்திர கூடாது ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஊத்தாம தான் இத வந்து அரைச்சு எடுக்கணும் அதனால இத அப்படியே மூடி வச்சிரலாம் நம்ம இப்ப வந்து பாலக்க பறிச்சிட்டு வந்திரலாம் பாலக்க கட் பண்ணி செங்க வைக்கணும்னா பாலக்க நேரம் ஒரு வட்டில கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப கொஞ்சமா தான் இருக்கு நீ அந்த பால்கனியில போய் பார்க்கலாம் இதுல நான் வந்து பொட்டட்டோ இருக்கு வந்து பறிச்சு ஆகணுமா அதனால அவனை பறிச்சு விட்டுட்டோம் டொமேட்டோ நம்ம எடுத்து கட் ஃபுல்லா பறிச்ச பிறகு நம்ம பொட்டட்டோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்
சின்ன போட்டோ கிடைச்சிருக்கு ஆனா நிறைய இருக்கான்னு தெரியல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வச்சது கட் பண்ணி வச்ச பீஸ் இங்க பாருங்க அப்படியே இருக்கு அதுல இருந்து தான் இந்த மாதிரி வந்திருக்கு இது வந்து இப்ப லேட்டா தான் வந்திருக்கு இத வந்து நம்ம திரும்ப நட்டு வச்சிரலாம் அப்படியே உள்ள பார்க்கல இனி இருக்கானு ஒரே ஒரு பொட்டட்டோ தான் கிடைச்சு அம்மா நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்து வரேன் வாஷ் பண்ணிட்டா மண்ணில் இருக்கு சேடு கிடைச்சுனா எடுத்து இங்க வை கழுவி தொண்டு வரேன் ட்ரை பண்ண கழுவுறேன் இதான் ஒண்ணு கிடைச்சிருக்கு ரொம்ப குட்டி அம்மா எல்லா எல்லா ஊர்ல கிளங்க அதுக்குள்ளதான் வச்சு இந்த நட்டும்போ வேற இல்ல ரெண்டே ரெண்டு கிடைச்சிருக்கு இது வந்து பீட்ரூட் நம்ம வந்து நேரமே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அப்ப நட்ட பீட்ரூட் தான் இது எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல பாப்போம் அப்படியே விட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட நல்ல வளரட்டும் அன்னைக்கு வந்து பாலக்கு நட்ட வீடியோ பாத்திருப்பீங்க அந்த வீடியோல வந்து இந்த பாலக்கை நான் நட்டிருந்தேன் இந்த பாலக்கு வந்து மேல வச்சிருந்தேன் ரொம்ப வெயில் ஆனால கீழே வச்சிருக்கேன் இப்ப வந்து வளர்ந்துருக்கு இத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நிறைய பழுத்து போயிருச்சு பாருங்க இவ்வளவு கிடைச்சிருக்கு இவ்வளவு தக்காளி அப்புறம் வந்து இங்க பாருங்க ரொம்ப காமெடியா இருக்கு ரொம்ப சின்ன உருளைக்கிழங்கு மூணு அண்ணா கிடைச்சிருக்கு பாருங்க இவ்வளவு தக்காளி கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னால கொஞ்சம் தக்காளி நாங்க பறிச்சிட்டோம் சரி அப்படியே விட்டுருந்தேன் வீடியோல காமிக்கலான்னு சேர்த்து பறிக்கலான்னு கொஞ்சம் அப்படியே விட்டுருந்தேன் பாலக்கு வச்சு வடை பண்றதுக்கு கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன் அதை ஊறின பிறகு இந்த பாலக்கையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சோம்ல பாலக்கு இதையும் சேர்த்து கட் பண்ணி அது கூட சேர்த்து நம்ம வடை பண்றது அப்படின்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாலக்கை கிளீன் பண்ணி ட்ரை ஆக வச்சிடலாம் ஒரு துணியில பாலக்கு வந்து ட்ரை ஆக வச்சிருக்கேன் அதுக்கு முன்னால நம்ம வந்து அது ட்ரை ஆகட்டும் நம்ம வந்து அரைக்க தேவையானதை அரைச்சிருவோம் ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் ரெண்டு பூண்டு எடுத்திருக்கிறேன் இவ்வளவு இஞ்சி இதுல ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இவ்வளவு கறிவேப்பிலை இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துருவோம் பாருங்க இந்த மாதிரி அரைப்படணும் இது கூடவே நம்ம இந்த ஊற போட்டு வச்சிருந்தோம்ல கடலைப்பருப்பு அதை இதை கூடவே சேர்த்து அரைச்சிடலாம்
தண்ணி எல்லாம் ஊத்தவே கூடாது. இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு, தேவையான மட்டும் ஊத்திக்கலாம். நாம தேவைப்படாது. இந்த காஞ்ச பழம் அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். இத வந்து நம்ம ரொம்ப போட்டு அரைக்க கூடாது, ஜஸ்ட் வந்து பல்ஸ் மோட்ல போட்டு தான் எடுக்கணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த பல்ஸ் மோட்ல போடும்போ கடலை பருப்பு சிலது வந்து முழுசா இருக்கும், அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல, அப்பதான் வந்து நம்ம கடிக்கும் நல்ல கிரஞ்சியா இருக்கும். இதாவது ஒரு பாத்திரத்தை மாத்திரலாம், மீதி இந்த மாதிரி அடிச்சு எடுத்துடலாம். இப்ப உப்பு போடாதான், நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது தேவைன்னா கடைசியா நம்ம மிக்ஸ் பண்ணதான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்னு பாதி அரைச்சு எடுத்துக்கணும். வடைக்கு தேவையான ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனும் பாலுக்கு நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சின்னதா கட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அப்படி கட் பண்ண போதும். இப்ப நம்ம வந்து இது கூடவே இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து சின்ன சின்ன உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். இப்ப உங்களுக்கு பால கீரை கிடைக்கலன்னா அந்த கீரை இல்லாம கூட பண்ணலாம். இப்ப எல்லா பாலக்கையும் இப்படி உருண்டை பிடிச்சாச்சு. இப்ப வந்து நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் ஊத்திடலாம். ஒரு சின்ன பீஸ போட்டு பாருங்க. போட்டு பார்க்கும்போது உடனே மேல எழும்பிச்சுன்னா அதான் கரெக்டான அளவு ஆயிலுக்கு. நம்ம இப்ப வந்து உருண்டை பிடிச்சு வச்சிருக்கிறத லைட்டா பிரஸ் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்படி வச்சு இப்படி பிரஸ் பண்ணிடலாம். மெதுவா திருப்பி போட்டுடலாம். வந்துருச்சு, இப்ப எடுத்துடலாமா? இந்த மாதிரி மீதி எல்லா வடையும் நம்ம பொரிச்செடுத்துடலாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிருச்சு, ஊத்திடலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.